மற்றொரு நாள் மாலை பொழுதில் மந்தாரி பூந்தொட்டியில் அம்மணி குட்டி ஒரு குட்டி வண்ணத்து பூச்சியை சந்தித்தாள். புப்பாட்டியின் பூமடியில் இருந்தது யார் தெரியுமா? கொஞ்சம் அழகு வண்ணத்து பூச்சி, கொள்ளை அழகு வண்ண குட்டி வண்ணத்து பூச்சியை தொட்டு தழுவ அம்மணி குட்டிக்கு அவ்வளவு ஆசை. பம்பி பம்பி பதுங்கி பதுங்கி பிஞ்சு விரல்களை நீட்டி மெல்ல தொடலாமா, மெல்ல தடவி விடுக்கலாம். திடீரென்று ஒரு காற்று தாத்தா கையில் ஒரு தடியுடன் வந்தார். அம்மணி குட்டி நிற்பதை பார்த்தும் காற்று தாத்தாவுக்கு ஒரு குட்டி யோசனை உதித்தது. பிச்சிலை செடியின் பின்னே நின்றது காற்று தாத்தா அம்மணி குட்டியின் மூக்கின் நுனியில் இக்கினையோண்ட புழுதியை ஊதிவிட்டார். அம்மணி குட்டிக்கு வந்தது குட்டி குட்டியாய் தும்பல், ஒன்றல்ல இரண்டல்ல நூறு தும்பல். ஹச் 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 தும்பலின் கர்ஜனையை கேட்டு பாவம் குட்டி வண்ணத்து பூச்சி திகைத்து பயந்து விட்டது. காற்று தாத்தா கண்ணடித்தார். பூப்பாட்டியோ சிரித்து தலையாட்டினாள். அம்மணி குட்டியின் தும்பலை கேட்டு பயந்த குட்டி வண்ணத்து பூச்சி பறந்து பறந்து மேலே சென்றது. முன்னாடியும் பார்க்கவில்லை, பின்னாடி பார்க்கவில்லை, மேலேயும் பார்க்கவில்லை, கீழேயும் பார்க்கவில்லை. குட்டி வண்ணத்து பூச்சி பறந்து பறந்து மேலே சென்றது. கீழே மந்தாரை பூந்தோட்டத்தை விட்டு பச்சை விரிப்பிட்ட மலையோரத்தை விட்டும் வெளியேறிய குட்டி வண்ணத்து பூச்சி தனது குட்டி சிறகுகளை அசைத்து அசைத்து மேலே பறந்தது. மேலே மேலே உயர்ந்தது, எழுந்தது. அம்மணி குட்டியின் தும்பலின் கர்ஜனை அப்போதும் கேட்டு கொண்டிருந்த மேலே மேகங்களை தொட்டு பின் சோர்ந்து திரும்பியது. நான்கு திசையும் நோக்கி நிதானித்து சிறகுகளை அசைத்து கொண்டே கொஞ்சம் இளைப்பறியது. ஆயிரம் மைல்கள் பறந்ததல்லவா, ஆகாயம் வரை உயர்ந்ததல்லவா. மிகவும் சோர்ந்த சிறகுகளை அசைத்து அசைத்து அது கீழே பறந்தது. பறந்து பின்னே ஒரு குட்டி மேகத்தின் காதில் சென்று சந்தோஷமாய் உட்கார்ந்தது. அழகு போல அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா நண்பர்களே? பெரிய கலகமாய்விட்டது நண்பர்களே. குட்டி வண்ணத்து பூச்சி பம்பி பம்பி இருந்தது எங்கே நண்பர்களே? வானத்தின் தெற்கு மூலையில் உறங்கிக் கொண்டிருந்த ஆட்டுக்குட்டி மேகத்தின் காதில் அல்லவா. குட்டி வண்ணத்து பூச்சியின் குட்டி கால் தொட்டதும் ஆட்டுக்குட்டி மேகத்தின் காதில் ஒரு கிச்சு கிச்சு இடி மின்னல் போல பாய்ந்தது சென்றது. கிச்சு கிச்சுவினால் புல்லரித்த ஆட்டுக்குட்டி மேக கூட்டத்தின் மீது ஒரு பாய்ச்சல். அப்புறம் என்ன நடந்தது நண்பர்களே? பொல்லாப்பின் கடலாகியே விட்டது நண்பர்களே. ஒரு குளையலநீர்காய் விழுந்தது சிதறியது போலே என்ன முடியது. மேகங்கள் வனத்தில் ஓடியும் குதித்தும் ஆகாய யுத்தம் தொடங்கியனவே. ஆடு மேகம் போய் மாடு மேகத்தின் வயிற்றில் முட்ட பயந்தொரு கோழி மேகம் போய் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த சிங்க மேகத்தின் மூக்கில் கொத்த மூக்கு வெடித்தது. சிங்க மேகம் கர்ஜிக்க வானம் குலுங்கியது. சிங்க மேகத்தின் கர்ஜனை கேட்டு ஐந்து பூனை மேகங்கள் எடுத்தன ஓட்டம். பூனை மேகங்களை கண்டு பயந்த ஒரு சுண்டெலி மேகம் குதித்து பாய்ந்தது. மேகங்களுக்கு வேர்த்த போது வானம் கருக தொடங்கியது. இடியும் மின்னலும் சேர்ந்து இறங்கியது. கடைசியில் ஒரு பேய்மழை பெய்து முடிந்தது. மேகங்கள் எல்லாம் குளிர்ந்தன, விரைத்தன. கொண்டாட்டங்களை பார்த்து பயந்த வண்ணத்து பூச்சி வானத்தில் மறுபடியும் மேலே பறந்தது. இனியும் பறந்து செல்ல வானம் உண்டா? இடி மின்னல் இல்லாத வானம் உண்டா? படப்படிக்கிற மனசும் துடித்துடிக்கிற சிறகுகளுமாய் குழப்பத்தோடு அது மேலே பறந்தது. கடைசியில் ஒரு நிமிடம் மிகவும் தளர்ந்து பறந்தது வானத்திற்கு எதிர்பக்கம் சென்று விட்டது. அங்கே ஒரு அதிசயம் நடந்தது.
அது ஒரு வானவில்லாக மாறிவிட்டது. ஏழு வண்ண சிலகுகளுள்ள ஆகாயமாகவே நேச புன்னகை விரிந்த நின்றதே. நீல நில ஆகாய பறவிலிருந்து கீழே கை நீட்டி அது சொன்னது, அம்மணி குட்டி கோச்சிக்காதே, கொஞ்சம் சிரி, இனிமையாக இருக்கும்.